ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சிவா ஃப்ரம் புல்டெக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐஃபோனில் வந்து ஹாட்ஸ்பாட் சிம்பிள், அதாவது ஹாட்ஸ்பாட் ஆப்ஷன் வந்து காமிக்கலனா அது எப்படி என்னேபிள் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா, சில டைம் வந்து சிம் மாற்றினாலோ அல்லது சிம் கழட்டி போட்டாலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்க வந்து ஹாட்ஸ்பாட் ஆப்ஷன் வந்து காணாமல் போயிடும். ஸோ இப்போ வந்து அந்த ஹாட்ஸ்பாட் ஆப்ஷன் திருப்பி வர வைக்கிறது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி அந்த ஹாட்ஸ்பாட் சிம்பிள் வந்துடும். ஸோ என்னோடய ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட் இது ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மொபைல் டேட்டா போங்க. நீங்கள் இந்த மொபைல் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட்ன்ற சிம்பிள் வரும், ஆனால் வந்து வரலை. ஸோ அதை எனேபிள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா ஆன் பண்ணி கூட பார்ப்பீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு மொபைல் டேட்டா சிம், அதாவது ஹாட்ஸ்பாட் சிம்பிள் வந்து காமிக்காது. ஸோ இதை எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து மொபைல் டேட்டா ஆப்ஷன்ஸ் போங்க. மொபைல் டேட்டா ஆப்ஷன்ஸில் மொபைல் டேட்டா நெட்ஒர்க்குன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ மொபைல் டேட்டா நெட்ஒர்க்குன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏபிஎன் அப்படின்னு கேட்கும். அதாவது மொபைல் டேட்டாக்கு ஏபிஎன் கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு மொபைல் டேட்டாக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ காமனான சர்ச் இன்ஜின் பார்த்தீங்கன்னா google.com. ஸோ நம்ம இதுக்கும் பார்த்தீங்கன்னா google.com தந்துக்கலாம். ஸோ www.google.com. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா பர்சனல் ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு பிளாக் இருக்கும். இந்த பர்சனல் ஹாட்ஸ்பாட் செக்ஷனில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே google.com டைப் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் பேக் வந்தீங்கன்னா போதும், சேவ் ஆகிடும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம், பார்த்தீங்கன்னா பேக் வந்தவுடனே சேவ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வந்து மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹாட்ஸ்பாட் சிம்பிள் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செட்டப் யுவர் பர்சனல் ஹாட்ஸ்பாட். ஸோ இந்த ஏபிஎன் அப்படிங்கிற ஒரு செட்டப் வந்து டெலிட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த ஹாட்ஸ்பாட் சிம்பிள் காணாமல் போகுது. ஸோ இது எனேபிள் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு இப்போ நான் பண்ண மாதிரி நீங்கள் google.com அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட ஹாட்ஸ்பாட் சிம்பிள் திருப்பி வந்துடும். இப்போ நீங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ பர்சனல் ஹாட்ஸ்பாட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணோடனே டர்ன் ஆன் வைஃபை அண்ட் ப்ளூடூத் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த ஃபோனோட நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைஃபை பாஸ்வேர்டு வரும், நீங்கள் வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ, சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. இட்ஸ் சைனிங் ஆஃப் சிவா.